Hi friends, welcome back to my channel Art Kasata. I am Malini. என்னோட சேனல்ல ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் செக் அதர் வீடியோஸ். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரீசைக்கிளிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க வீட்டில் நிறைய ஓல்டு ஸ்கெச்சஸ் எல்லாம் இருந்துச்சு. தீஸ் ஆர் நோ லாங்கர் ஒர்க்கிங். எங்க அம்மா வீட்டில இருந்தும் சில ஸ்கெச்சஸ்லாம் கொண்டு வந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கெச்சஸ் இருக்கு. இவ்வளோ ஸ்கெச் பென்ஸ் அண்ட் பென்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நான் ரொம்ப யோசித்தேன். நம்ம சேனல்லையுமே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன், என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் வரல. உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து இமெயில் பண்ணலாம், அப்படி இல்லைனா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த பென் வந்து எழுதலை அப்படின்றது தான் நான் ஜஸ்ட்டு காட்டிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி ஐ கேம் அப் வித் திஸ் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கலர் வைஸ் எல்லா ஸ்கெட்சையும் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ஜாயபிள் அண்ட் தெரப்பியூட்டிக்காக தான் இருந்துச்சு. டேபிளில் வந்து சுத்தமாக பிளேஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கலர் வைஸ் பிரித்த உடனே ஒரு ஓரமாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டேன். இதில் இருக்க எல்லா ஸ்கெட்சுமே நான் யூஸ் பண்ணல, எனக்கு தேவையானது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். சிலதெல்லாம் வந்து வேரியஸ் திக்னஸ்ல இருந்தது, சில மார்க்கர்ஸ்லாம் குண்டு குண்டா இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்னோட கேப்ஸுமே நான் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட்டேன். அது நம்ம பின்னாடி லேட்ரோன் வேற எதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம். சில ஸ்கெட்ச் பென்ஸ் வந்து நான் டிசையர்ட் லெங்க்த்துக்கு கட் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணுறதுக்கு நான் ஹேக்ஸோ பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கத்தியை நார்மலாக ஹீட் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் பிளாக் ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் வரிசையாக. பிளாக் ஸ்கெட்ச்க்கு பின்னாடி சீல் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பிளாக் ஸ்கெட்சோட டிப் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்கெட்சோட பேக்கில் வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வரிசையாக நான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபெதர் ஷேப் மாதிரி இந்த ஸ்கெச்சஸ்லாம் வந்து ஒட்ட போகிறேன். கார்ட்போர்டில் எதுவுமே நான் அவுட்லைன் வரையில, பிகாஸ் என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலரில் எத்தனை ஸ்கெட்ச் இருக்குது, எல்லோ கலரில் எத்தனை ஸ்கெட்ச் இருக்குது, ஒரு அது எந்தெந்த லெங்க்த்தில் இருக்குது அப்படின்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா ஸ்கெட்சையும் ஓட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கார்ட்போர்டை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு டார்க் கலர் ஒட்டுறீங்கன்னா அது பக்கத்தில் வந்து கான்ட்ராஸ்டாக ஒரு லைட் கலர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே டார்க் கலர் இல்லாத மாதிரி மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபெவிகால் வந்து இன்னுமே வெட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து சின்ன சின்னதாக ஹேக்ஸோ பிளேடில் கட் பண்ணோம்ல, அது வந்து இந்த டுவர்ட்ஸ் ஸ்டாப்பில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம ரைட் சைட்லேயும் ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது வந்து இன்னொரு ப்ராப்பரான ஆர்ட் பீஸாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் பார்டர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து நான் மோல்டட் எடுத்துருக்கேன். அதில் ரெசின் ஹார்ட்னர் ஈக்குவல் போர்ஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் நீங்கள் வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன்.
ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் ஒட்டின பார்டர் காஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்குல்ல அந்த கார்ட்போர்டையும் வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடுங்க. கார்ட்போர்ட்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஸ்கெச்சஸ் கூட ரொம்ப லெங்க்த்தியாக நீட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுவுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அகெயின் மோல்டட் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் எட்ஜஸும் கவர் ஆகிற மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நல்லா எந்த ஷார்ப் எட்ஜஸும் இல்லாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா ரஃபா ஒட்டி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லா காயறதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு ஸ்மூத் பண்ணிக்கலாம் அந்த எட்ஜஸ் எல்லாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணி தொட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. மோல்டட் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த சென்டரில் பிளாக் ஸ்கெட்ச் ஒட்டியிருக்கோம்ல, அங்கேயுமே நான் வந்து ரெண்டு சைடும் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்குமே பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாம். நான் வந்து அக்ரலிக் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். எந்த சைடும் கேப்பே இல்லாத மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சில்வர் டஸ்ட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து மிரர்ஸ்லாம் ஒட்டிக்கிறேன். என்கிட்ட வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் அப்புறம் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் மட்டும்தான் இருந்துச்சு சின்ன சைஸில். ஸோ நான் அது மட்டும் அங்கங்கே ரேண்டமாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து நம்ம 3D அவுட்லைனர் வச்சு டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிக்ரில் 3D அவுட்லைனர் எடுத்திருக்கேன். ரேண்டம் பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஸ்கெட்ச் மேலே வந்து பண்ணிக்கிறேன். இப்போ எல்லோ கலர் ஸ்கெட்ச் வந்து ரொம்ப லைட்டர் ஷேடுன்றதுனால அதுக்கு மேலே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுனால டார்க் ப்ளூவில் நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். பிங்க்குக்கு மேலே கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் வந்து பேர்ல் ஒயிட் எடுத்திருக்கேன். பேட்டர்ன் வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா ஹாஃப் சர்க்கிள் மாதிரி, லைன் மாதிரி, டாட்ஸ், கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் அப்படி ரேண்டமாக கொடுத்துருக்கேன். Thank you.
இந்த ஃபெதர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே நான் வந்து சிம்பிளான பேட்டர்ன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு தூரமாக இருந்து பார்க்கும் போது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும், பட் இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிள் டிசைன். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.